இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பேனை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் ஒன்று பொடி அரைஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க, தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அதோடு போட்டு வதக்கி விடுங்க நல்லா எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு. எல்லாம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு அரை ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி கலரி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 to 7 minutes கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெந்திருக்கும். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை புடிசாக கட் பண்ணி அதில் போட்டு கிளறிட்டு ஒரு 10 seconds கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. கர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸ், ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். கீரைக்கும் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ், கீரை, புளியோதரை. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில்.